தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவாஜ் அவர்களே, பயிற்சிக்கான தலைவர் கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு டேவிட்சன் அவர்களே, காவல்துறையின் உயர் அதிகாரிகளே, மக்களை காக்கும் பணியை ஏற்றிருக்கும் காவல்துறை வீரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் நடக்கிற பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் காணொலி மூலமாக கலந்துக்கிட்டு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் பயிற்சியை முடிச்சிருக்கிற 19 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் 429 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 19 காவல் துணை கண்காணிப்பாளர்களில் 13 பேர் பெண்கள், 429 காவல் உதவி ஆய்வாளர்களில் 74 பேர் பெண்கள். காவல்துறையில் சமூக நிதி நிலைபெற்று வர்றதோட அடையாளமாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த காவல் உயர் பயிற்சியகத்தில் சட்டங்கள் குறித்த பாடங்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரம் வாய்ந்த உயர் பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக சமுதாயத்தில் எழுற புது புது சவால்களை எதிர்கொள்கிறதுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரம் மற்றும் அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சிக்கிறதுக்கும் வழிவகை ஏற்பட்டிருக்கு. இந்த திறமைகள் மூலமாக மக்களை காக்கிற மகத்தான பணிக்கு உங்களை முழுமையாக ஒப்படைச்சி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழணும்னு கேட்டுக்கிறேன். காவல் பணி என்பது ஒரு வேலை இல்லை, அது சேவை. அதை நீங்கள் முழுசாக உணர்ந்து பணியாற்றணும். நேர்மையாக கடமையை செய்கிறது மூலம் மக்களோட நன்மதிப்பை பெற முடியுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற உள்ளுணர்வு இருந்தால் மட்டும்தான் காவல்துறையினரால் தங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். நம்ம அரசு எல்லா தரப்பு மக்களோட உரிமைகளையும் பாதுகாக்கிறதுலையும் சமூக நிதியை நிலைநாட்டுறதுலையும் உறுதி பூண்டிருக்கு. இன்றைக்கி காவல் பயிற்சி முடித்து பணிக்கு போகிற ஒவ்வொரு அதிகாரியும் அதை உறுதி செய்கிற வகையில் மக்களோட நண்பர்களாக திகழ்ந்து காவல்துறைக்கும் இந்த அரசுக்கும் பெருமை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பயிற்சி முடித்து களத்தில் இருக்கிற நீங்கள் தான் நாட்டோட பாதுகாப்புக்கும் சமுதாய நன்மைக்குமான பாதுகாவலர்கள். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பொதுமக்களை நேசிக்கிறது, சாதி மத வேறுபாடுகளை கடந்து எந்தவித பாகுபாடும் காட்டாமல் சட்டத்தின் முன் எல்லோரையும் சமமாக நடத்துறது, சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறது, இது போன்ற காரணங்களால் தான் காவல்துறையை பொதுமக்களின் நண்பன்னு குறிப்பிடுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணியாற்றணும். காவல் நிலையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் ஆறுதலாக பேசி அவங்க கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையேயான உறவை வலுவாக்கணும். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதுல உங்களுக்கு இருக்கிற பங்கை ஆற்றுவது மூலமாக அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாலமாக திகழணும். தொழில்நுட்பத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி குற்றங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் அனுமதிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். நல்லாட்சியின் இலக்கணம் என்பது மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை அமைச்சு தர்றது தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அரசு அமைச்சு தந்திருக்கு. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உறுதுணையாக இருக்கணும். குற்றமற்ற சமுதாயத்தை நாம் உருவாக்கணும். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர அதே வேளையில் சட்ட பரிபாலனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுலையும் நீங்கள் முனைப்பு காட்டணும். ஒரு குற்றம் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கான நடைமுறைகளையும் ஆராய்ந்து செயல்படணும். இத்தகைய சேவை பணிகளில் இருக்கிற
காவலர்களோட நலன் காக்க நம்ம அரசு தொடர்ந்து செயல்படும். இங்கே வந்திருக்கிற பயிற்சி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் என்னோடய உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இன்றைக்கி அவங்கள சமுதாயத்தில் பொறுப்புள்ள அதிகாரிகளாக உயர்த்தியிருக்கு. இவங்களை இந்த நிலைக்கு கொண்டு வர அயராது உழைச்ச பயிற்சியகத்தின் காவல் உயர் அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகள், மருத்துவக்குழு, அமைச்சு பணியாளர்கள், காவல் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள், வாத்தியக்குழு உள்ளிட்ட அனைவரையும் நான் மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த பயிற்சியகத்தில் சிறப்பாக பயிற்சியை முடிச்சிருக்கிற நீங்கள் களத்திலையும் திறம்பட பணியாற்ற என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.